அனைவருக்கும் வணக்கம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தினும் வேண்டேன் என்ற பொன்மொழியை கூறி எஸ்என்எஸ் தமிழ் அருவி நடத்துகிற இந்த இணைய வழியிலான கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள எஸ்என்எஸ் தமிழ் அருவி சான்றோர்களையும் இணைய வழியில் பேச்சாளர்களாக இணைந்திருக்கிற நான்கு பேச்சாளர்களையும் மற்றும் பார்வையாளர்களாக இருக்கிற அனைவரையும் தமிழ் வணக்கத்தால் வரவேற்கிறேன். எஸ்என்எஸ் தமிழ் அருவி முன்னெடுத்திருக்கிற இந்த இணைய வழியிலான கருத்தரங்கில் இன்றைக்கு பேசும் பொறுமையாக இருப்பது திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும். திருக்குறளில் எண்ணற்ற செய்திகள் நிறைந்து கிடக்கிறது. தமிழ் ஆர்வம் கொண்டு படிக்கிற தமிழ் ஆர்வலர்களுக்கு அமிர்தமாக விருந்தாக என்னாலும் நம்மளுடைய பாட்டன் வள்ளுவன் எழுதிய திருக்குறளில் எண்ணற்ற சிந்தனைகள் நம் அறிவுக்கு விருந்தாக படைத்திருக்கிறார். அத்தகைய உலக பொதுமறையாக இருக்கிற தமிழின் வேதமாக இருக்கிற திருக்குறளில் அறிவியல் சிந்தனைகள் என்கிற இந்த பொறுமையில் இன்றைக்கு நம்முடைய எஸ்என்எஸ் தமிழ் அருவி அமைப்பு எடுத்திருக்கிற இந்த கருத்தரங்கம் தொடங்க இருக்கிறது. தமிழில் எண்ணற்ற நூல்கள் தோன்றினாலும் நம்முடைய பாட்டனாகிய வள்ளுவன் எழுதிய திருக்குறள் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு ஒப்பற்ற நூலாக உலகத்தினுடைய வேதமாக திகழ்கிறது. அத்தகைய திருக்குறளில் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் அறிஞர்களும் சான்றோர் பெருமக்களும் அனைவரும் ஏற்று படிக்கத்தக்க கருத்தியல்களும் சிந்தனைகளும் அதில் நிறைந்திருக்கிறது. அத்தகைய ஒப்பற்ற நூலாக இருக்கிற நம்முடைய திருக்குறளின் பெருமையை உணர்ந்த ஐரோப்பிய பாதிரிமார்களான ஜி போப்பும் வீரமாமுனிவரும் நம்முடைய திருக்குறளை மொழிபெயர்த்து உலகத்தினுடைய மொழியாக உலகத்தினுடைய இலக்கியமாக நம்முடைய திருக்குறளை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அத்தகைய தமிழ் அறிஞர்களினுடைய பங்களிப்பினாலும் நம்முடைய தமிழ் சான்றோர்களினுடைய பங்களிப்பினாலும் இன்றைக்கு நம்மளுடைய திருக்குறள் 104 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒப்பற்ற நூலாக நம்முடைய திருக்குறள் விளங்குகிறது. இத்தகைய பெருமையை நம்முடைய தமிழ் மொழியும் நம்முடைய பாட்டனாகிய வள்ளுவனும் நமக்கு இத்தகைய மாபெரும் இது கவனிக்கிறீங்களா? திருக்குறளை பத்தி பேசுறாங்க, திருக்குறளை பத்தி பேசுறாங்க. அத்தகைய திருக்குறளினுடைய சிந்தனைகளை இன்றைய கருத்தரங்க நிகழ்வில் பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக என்னுடைய கருத்தாக திருக்குறளினுடைய பெருமை குறித்து பேச இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எல்லா வகையிலும் நிறைந்திருக்கிற நூலாக நாம் எந்த இடத்திற்கும் கொண்டு செல்கிற, எந்த இடத்திலும் சென்று படித்து பெருமிதம் கொள்கிற ஒரு ஒப்பற்ற நூலாக நம்மளுடைய திருக்குறள் விளங்குகிறது. அதனால்தான் திருக்குறளினுடைய பெருமையை உணர்ந்த பிற நாட்டு அறிஞர்கள் எல்லாம் நாம் நம்முடைய திருக்குறளை பாதுகாக்கிறோமோ இல்லையோ அவர்கள் அணுத்துளைக்காத அறையிலையும் தம்முடைய அருங்காட்சியங்களிலும் வைத்து நம்முடைய திருக்குறளை காப்பாற்றி நமக்கும் பெருமை சேர்க்கிறார்கள், அவர்களும் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளினுடைய பெருமையை தமிழ் இலக்கிய சூழலில் தமிழ் இலக்கிய மரபில் 3000 ஆண்டுகளுக்கு
பழமையான தொன்மையான ஒரு நூலாக நம்மளுடைய திருக்குறள் விளங்குகிறது. எத்தனையோ இலக்கியங்கள் எழுதப்பட்டாலும் அந்த இலக்கியங்கள் எல்லாம் ஒரு சமயத்தினுடைய இலக்கியமாக, ஒரு இனத்தினுடைய இலக்கியமாக அடையாளப்படுத்துகின்ற சூழலில், ஆனால் நம்முடைய திருக்குறள் மட்டும் அனைவருக்குமான நூலாக, அனைவருக்குமான வேதமாக திகழ்கிறது. இங்கே ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்திய மரபு பல்வேறு சாதிகளாலும் சமயத்தாலும் பிரிந்திருக்கிறது. அப்படி பிரிந்திருக்கிற சூழலில் நம்முடைய திருக்குறள் என்கிற ஒப்பற்ற நூலால் நாம் எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்கிறோம் என்றால், அத்தகைய ஒரு வசீகரத்தை, அத்தகைய ஒரு கௌரவத்தை நமக்கு திருக்குறள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எனவேதான் இந்த மண்ணில் பகுத்தறிவு சார்ந்தும் தன்னுடைய நாத்திக சிந்தனைகள் சார்ந்தும் பல்வேறு இலக்கியங்களை வாசித்து அவற்றையெல்லாம் விமர்சனம் செய்த பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள், அவர் தூக்கி பிடித்த ஒற்றை நூலாக திருக்குறள் திகழ்கிறது. எனவேதான் 1949 அவர் திருக்குறளுக்கென்று ஒரு மாநாட்டை ஏற்படுத்தினார். அந்த மாநாட்டின் மூலமாக அவர் திருக்குறளினுடைய பெருமையை உலகறிய செய்தார். திருக்குறளில் நம்முடைய பாட்டன் வள்ளுவன் எழுதியிருக்கிற அத்தகைய அறச்சிந்தனைகளை, வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு எடுத்து சொல்லி திருக்குறளை திராவிடர்களுடைய இலக்கியமாக முன்னெடுத்ததில் பெரியாருக்கு முக்கிய பங்களிப்பு உண்டு. அத்தகைய பெரியாருடைய சிந்தனையிலும் அவர் கொண்டாடிய திருக்குறளை இன்றைக்கு நாம் அதனுடைய சிறப்பை உணர்ந்து அதில் பல்வேறு கருத்தியல்கள், வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து கருத்திகளும் நிறைந்து கிடக்கிறது. அதை நாம் எப்படி எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி நெறிப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் நம் ஒவ்வொருவனுடைய கடமையாக, நம் ஒவ்வொருவனுடைய பங்களிப்பாக இருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளில் வாழ்வியல் செய்திகளும் பண்பாட்டு செய்திகளும் நிறைந்து கிடக்கிற ஒரு சூழலில், இன்றைக்கு ஒரு விஞ்ஞான உலகத்தில், ஒரு நவீனமயம் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய இந்த விஞ்ஞான உலகத்தில் 3000 வருஷத்திற்கு முன்பாகவே இந்த விஞ்ஞானத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும், ஒவ்வொரு அதனுடைய நுட்பங்களையும் உணர்ந்து அன்றைக்கு திருக்குறளினுடைய அறிவியல் சிந்தனைகளை நம் பாட்டன் எழுதி வைத்திருக்கிறார். திருக்குறளில் வானவியல், சோதிடம், வாழ்வியல் தத்துவம் என இருக்கிற சூழலில் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் நாம் திருக்குறளை எல்லா காலத்திலும் எல்லா சமயத்தையும் சார்ந்தவர்களும் கொண்டாடுகிற, ஏற்றுக்கொள்கிற ஒரு நூலாக இருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளில் அறிவியல் சிந்தனைகள், அறிவியல் செய்திகள் எப்படி நம்முடைய வள்ளுவன் பயன்படுத்தியிருக்கிறார், அவன் பார்வையில் அவன் பார்த்த விஞ்ஞானத்தை, அவன் உணர்ந்த அறிவியலை தனக்கு பிறகான அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும் வகையில் எப்படி எழுதியிருக்கிறார் என்கிற ஒரு ஒரு ஆய்வு பார்வையில், ஒரு அறிவார்ந்த தளத்தில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிற நம்முடைய எஸ்என்எஸ் தமிழ் அருவி அமைப்பிற்கு உள்ளபடியே நாம் நன்றியை சொல்ல வேண்டும். அப்படி ஒன்றும் புதிய தலைப்பு இல்லை என்று நீங்கள் சொல்லிவிடலாம். இருப்பினும் இந்த திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் என்கிற இந்த தலைப்பில் இதற்கு முன்பு பல்வேறு தமிழ் சான்றோர்கள் ஆராய்ந்து திருக்குறளுடைய பெருமையை உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிறார். அந்த வகையில் பண்டிதர் நடேச சாஸ்திரி அவர்களும், அறிவியல் அறிஞர் நெல்லை சு முத்து அவர்களும், வாசே குழந்தசாமி என்கிற தமிழ் அறிஞர்களும்,
வாசே குழந்தசாமி என்கிற முதலான தமிழறிஞர்கள் எல்லாம் திருக்குறளில் அறிவியல் சிந்தனைகள் எந்த அளவிற்கு பொதிந்து கிடக்கிறது, திருக்குறளை நம் பாட்டன் வள்ளுவன் எந்த அளவிற்கு தனக்கு எட்டிய அளவுக்கு அறிவியல் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறான் என்பதை நமக்கு முன்பே சொல்லும். இருப்பினும் இன்றைக்கு நம்முடைய இந்த அரங்கத்தில் இந்த இணைய வழியிலான இந்த கருத்தரங்க நிகழ்வில் 4 பேச்சாளர்கள் கலந்து கொண்டு அவர்களும் எந்த அளவிற்கு திருக்குறளை வாசித்திருக்கிறார்கள், திருக்குறளில் எந்த அளவிற்கு அறிவியலுடைய சிந்தனைகள் நிறைந்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதன் வழியாக இன்னும் நம்முடைய திருக்குறளும் நம்முடைய மொழியினுடைய சிறப்பும் இந்த அறிவியலுடைய மகத்துவத்தையும் எடுத்து சொல்ல இந்த இணையவழி கருத்தரங்கில் இணைந்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பேச இருக்கிறார்கள். உள்ளபடியே அவர்களை பேச சொல்வதுதான் சரியாக இருக்கும். எனவே அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு அவனுடைய கருத்துகளின் மதிப்புரையாக என்னுடைய உரையை அவ்வப்போது வழங்குவேன். எனவே இந்த திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் என்கிற இந்த தலைப்பை ஒட்டி நம்முடைய பேச இருக்கிற முதல் பேச்சாளர் இளம் பேச்சாளர், உண்மையில் கவிதாயின் என்றே சொல்ல வேண்டும். அவர் குறித்த அறிமுகத்தை எல்லாம் நான் படித்த பொழுது என்னுடைய வயதில் நான் இப்படி செய்யவில்லையே என்கிற ஒரு மிரட்சியும் ஒரு ஆச்சரியம் ஏற்படும். அத்தகைய இளம் பேச்சாளர் அருமை சகோதரி கவிதாயினி அவர் நாகநந்தினி அவர்களை இந்த அரங்கத்தினுடைய முதல் பேச்சாளராக அழைக்கிறேன். அதற்கு முன்பாக அவர் பல்வேறு இலக்கிய அமைப்புகள் சார்ந்தும் பல்வேறு அறக்கட்டளை அமைப்புகள் சார்ந்தும் கவிதை தளத்திலும் உரை தளத்திலும் நின்று பல்வேறு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். அதைவிட திண்ணை என்கிற இளம் படைப்பாளர் விருது என்கிற ஒரு விருதனையும் அவர் பெற்றிருக்கிறார். இத்தகைய ஒரு சாதனையாளரை அன்பு சகோதரியை நாகநந்தினியை முதல் பேச்சாளராக இந்த கருத்தரங்கில் பேச அழைக்கிறேன். வாருங்கள் நாகநந்தினி, உங்கள் கருத்தியலால் இந்த அரங்கம் நிறைவு பெறட்டும். வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். அன்பு விதையில் துளிர்த்த அன்னை தமிழுக்கு வணக்கம். இந்த அவைக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் வணக்கம். தமிழ் உலகின் ஆதி அது வெறும் மொழியாக மட்டுமல்ல, மனித இனத்தின் முதல் விதையாகவும் இருந்திருக்கிறது. அறிவியல் என்பது இன்றைய காலத்தில் அத்தியாவசியமாகி போன போதும் அந்த காலத்தில் ஆதி மனிதன் பேசிய தமிழ் மொழியில் பல அறிவியல் சிந்தனைகள் கொட்டி கிடக்கின்றன. மொழியிலேயே அறிவியலை வைத்த ஆதி தமிழன் நம்மை சார்ந்தோர் என்பதை நாம் பெருமையாக கருத வேண்டும். எடுத்துக்காட்டாக உலகு என்ற சொல் உலகம் என்று பொருள்படுகிறது. ஆனால் இந்த உலகு என்ற சொல் உழவு என்ற சொல்லில் இருந்து தோன்றியது. உழவு என்றால் சுற்றுதல் என்று அர்த்தம். அந்த சுற்றுதல் என்பது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்ற உண்மையை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது. இத்தகைய தமிழ் மொழியில் அறிவியலும் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளும் ஈருடல் ஓருயிராகவே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அத்தகைய தமிழ் மொழியில் கலையாய மொழியாக கருதப்படுவது திருக்குறள். திருக்குறளில் திருவள்ளுவர் எண்ணற்ற அறிவியல் சிந்தனைகளை அழகே கொட்டி வைத்திருக்கிறார். கடல் உலகின் முதலாவதாக தோன்றிய மனிதனுக்கு தேவையான ஒரு பொருள் என்று சொல்ல வேண்டும். அந்த கடலில் இருந்து நீரை மேகம் அள்ளிக்கொண்டு நிலத்தில் மழையாக தருகிறது. இந்த அறிவியல் உண்மையை நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி
தான் நல்காது ஆகிவிடின் என்று கூறி செல்கிறார் திருவள்ளுவர். காலமறிதல் அதிகாரத்தில் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்கிறார். இந்த குறளில் வானியல் சிந்தனை அழகே பொதிந்து கிடக்கின்றது. இன்றைய காலத்தில் வெள்ளத்தில் பல செல்வங்களை இழந்து கொண்டிருக்கும் நாம் அன்றே திருவள்ளுவர் சொன்ன வாக்கை பயன்படுத்தி இன்று நாம் வெள்ளத்தில் இருந்து அபாயத்தில் இருந்து காத்து கொள்வதற்கான பொருளை தந்திருக்கின்றார். அதாவது காலம் காலத்தோடு பொருந்தி அதற்குரிய செயல்களை செய்ய எடுக்கும் முயற்சியானது நீங்காத செல்வத்தை கட்டி காக்கும் கயிறு என்று விளங்குகிறார். அதன் பிறகு அறிவுடைமை அதிகாரம் மிகவும் அறிவு சார்ந்த அதிகாரமாகவே இருக்கின்றது. அதில் கால பயணத்தை பற்றி ஒரு சின்னதாக சுட்டிவிட்டு செல்கிறார் வள்ளுவர். கால பயணம் என்பது காலத்தை தாண்டி முன்பு நகர்ந்ததையும் பின்பு நிகழக்கூடியதையும் அறிந்து கொண்டு அதற்கேற்ற போல் மனிதர்கள் செய்வதற்கான ஒரு தொழில்நுட்பமாகவே இன்றும் நம் கைக்கு அகப்படாத தொழில்நுட்பமாகவே இருந்து வருகிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எதிரதா காக்கும் அறிவினார் பிள்ளை அதிர வருவதோர் நோய் என்ற குரல் மூலம் கால பயணத்தை சுட்டி காட்டி செல்கிறார் திருவள்ளுவர். அன்புடைமை அதிகாரத்தில் அன்பை கொட்டி தீர்த்த திருவள்ளுவர் அன்பு அன்பு நம் மனித இனத்தை பெருக்குவதற்கான வழி என்று சொல்கிறார். அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்றைய காடுகளும் மலைகளும் அழிக்கப்பட்டு நாம் பெரிய நோய்களுக்கு ஆளாகி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றன் மறந்தளி தற்று என்று அன்றே கூறிவிட்டு சென்றிருக்கிறார் திருவள்ளுவர். அதாவது அன்பு அகத்தில் இல்லாத உயிர் பட்ட மரம் பாறையில் துளிர்படுவது போன்றதாகும் என்று கூறுகிறார். அன்பு அகத்தில் இருந்தால்தான் இந்த இயற்கையின் மீது அன்பு பொழிந்து நம் வாழ்க்கை செழிப்பாகும் என்று அன்றே நமது திருவள்ளுவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அடுத்ததாக ஒரு சிறப்பான குறள், அது மறந்து அதிகாரத்தில் இருக்கின்றது. நாம் உயிர் வாழ்வதற்கு எந்த மருந்தும் தேவையில்லை என்று அடித்து கூறும் குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று கூறுகிறது. போன பின் அளவறிந்து உண்டால் மருந்து என்ற ஒன்றே தேவையில்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற குறளில் இன்றைய மருத்துவர்களும் ஆசானாக ஏற்றுக்கொண்டு பாடம் கற்றுக்கொள்வதற்கான குறளாக விளங்கி கொண்டிருக்கின்றது. மருத்துவர்கள் நோயை குறிகளால் ஆராய்ந்து அதை அதன் மூல காரணத்தை ஆராய்ந்து அதை தடுக்கும் வழிமுறைகளையும் ஆராய்ந்து மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று மருத்துவ அறிவியலை கூறுகிறது இந்த குறள். உழவு என்ற அதிகாரம் இந்த உலகத்தில் உழவனும் உழவும் எவ்வளவு முக்கியமானது என்பதை கூறி செல்வதோடு மட்டுமல்லாமல் விவசாயம் செய்வதற்கான அனைத்து பாடங்களையும் கற்பித்து விட்டு செல்கிறது. தொடிப்புழுதி கக்ஸா உனக்கில் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அதாவது நிலமுழும் உழவன் ஒரு பல புழுதி கால் பலம் ஆகும் அளவிற்கு காய விடுவானால் பிடி எருவும் இல்லாமல் பயிர் நன்கு விளையும் என்று கூறுகிறார். நிலம் உழவுக்கு முதல் நண்பன். அந்த நண்பன் நன்கு காய் காய்ந்தால்தான் பயிர் வேரை விடுவதற்கு எளிமையாக இருக்கும். இந்த அறிவியல் உண்மையை இந்த குறளில் அழகாக கொட்டிவிட்டு செல்கிறார் திருவள்ளுவர். அடுத்ததாக ஏறினும் நன்றால் எரியிடுதல் சுட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்கிறார். ஏர் உழுவதை காட்டிலும் எரு உரம் இடுதல் நல்லது. உழுது உரமிட்டு களை எடுத்த பின் நீர் விடுவதை காட்டிலும் அதனை பாதுகாப்பது சிறந்தது என்று கூறுகிறார். செல்லான் கிழவன் இருப்பி நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்ற குறளில் நிலமுழும் உழவன் எப்போதும் நிலத்தின் விளைச்சலை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த நிலம் பல போக விளைச்சலை கொடுக்கும்.
என்று அறிவியல் உண்மையை சொல்லிவிட்டு செல்கிறார். இந்த மூன்று திருக்குறளை நம் மனதில் ஏற்றுக்கொண்டால் போதும், விவசாயத்தை யார் வேண்டுமானாலும் செய்து விடலாம். அந்த அளவுக்கு கருத்துக்கள் இந்த குறள்களில் பொதிந்திருக்கின்றன. அறிவு அச்சம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதாவது இடையூறு வரும் பொழுது இறுதி வராமல் தன்னை காத்து கொள்ள பெரிய படைக்கருவி அறிவு. அந்த அறிவு படைக்கலன்கள் புகுந்து உள்ளளிக்க முடியாத அரிய அரண் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். இத்தகைய அறிவு பொதிந்த திருக்குறளை ஔவையார் அறிவியல் துணை கொண்டே உவமைப்படுத்தி அழகுடன் கூறியிருக்கிறார். அணுவை துளை தேல் கடலை புகட்டி குருத தரித்த குறள் என்று கூறியிருக்கிறார் ஔவையார். அதாவது அணு இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தாலும் தமிழர்கள் அன்றே அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஔவையாரின் சாட்சி தான் சாட்சி. அணுவை துளைத்து அதில் ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று ஔவையார் விளக்கியிருக்கிறார். அத்தகைய இந்த குறளை, திருக்குறளின் மகத்துவத்தை, அதில் பொதிந்திருக்கும் அறிவியல் செய்திகளை இங்கு பகிர வாய்ப்பளித்த SNS தமிழ் அறிவுக்கு மிகுந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சிட்டேங்க. நடுவர்களே இருக்கீங்களா? திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் என்கிற இந்த கருத்தரங்க நிகழ்வில் தன்னுடைய முதல் பேச்சை ஒரு முத்தாய்ப்பான பேச்சாக உள்ளபடியே தன்னுடைய வாசிப்புக்கு எட்டிய அளவிற்கு திருக்குறளை வாசித்து அதில் இருக்கிற அறிவியல் சிந்தனைகளை இந்த அரங்கத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். உள்ளபடியே நாகநந்தியினுடைய இந்த மழலை பேச்சும் அவர் திருக்குறளை வாசித்த அந்த முறையும் இந்த கருத்துரையின் மூலமாக நன்கு விளங்குகிறது. திருக்குறளில் ஒரு உழவும் சார்ந்தும், ஒரு விவசாயம் சார்ந்தும், மருத்துவம் அதாவது மருந்தினுடைய முக்கியத்துவம் சார்ந்தும் திருக்குறளில் இருக்கிற செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த உலகம் ஒரு சுழலும் தன்மை உடையது என்பதை கோபர் நிக்கோலஸ் என்கிற ஒரு அறிவியல் அறிஞன் கண்டுபிடித்து சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் இந்த உலகம் சுழலும் தன்மை உடையது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிற அந்த கருத்தை மிகவும் சிறப்பாக, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிற அந்த குறளினுடைய அறிவியல் சிந்தனையையும், அதே போல தன்னுடைய பேச்சில் மருத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை, இன்றைக்கு மனிதர்கள் மருந்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய பாட்டி ஔவை அவுடதம் குறை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய வள்ளுவனும் மருந்தே உணவு என்று சொல்கிறார். நாம் சாப்பிடுகிற அந்த சாப்பாடு அது நன்கு செரி வள்ளுவன் வழி இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிற நாகநந்தியினுடைய பேச்சு என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான பேச்சாக இருக்கிறது. அதனுடையவே அவர் திருக்குறளினுடைய சிறப்பை பின்வந்த ஔவையார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுட்டி குறுக தரித்த குறள் என்கிற ஒரு சிந்தனையை சொல்லியிருக்கிறார். இந்த சிந்தனை ஔவைக்கு தோன்றுவதற்கு யார் காரணம்? வள்ளுவன் தான் காரணம். ஏனென்றால் அவனுடைய அந்த அறிவியல் சிந்தனையும், அவன் இரண்டடியில் எழுதி வைத்திருக்கிற
அந்த அறச்சிந்தனையும் தான் காரணம். எனவேதான் ஔவையார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுட்டி குருகதிருத்த குரல் என்று வள்ளுவத்தையும் வள்ளுவனையும் போற்றினாள். இப்படி பல்வேறு கருத்துக்களை குரலின் வழியாக திருக்குறளில் இருக்கிற அறிவியல் சிந்தனைகளை இந்த அரங்கத்திற்கு எடுத்து வைத்திருக்கிற இளம் பேச்சாளர் நாகநந்தினுடைய இந்த முதல் உரை என்பதே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எல்லோரும் பேசுகிறது பேசுவதற்கு தயங்குகிற ஒரு சூழலில் நான் முதலில் பேசுகிறேன் என்று சொல்வது என்பது அவ்வளவு சாதாரணமானது. அதிலும் ஒரு பெண் பிள்ளை இப்படி முன்வந்து பேசுவது என்பது உண்மையிலே இந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதலாம். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள் நாகநந்திரிக்கு. அடுத்து இரண்டாவது பேச்சாளராக நம் முன்னே திருக்குறளின் அறிவியல் சிந்தனைகளை எடுத்து வைத்திருக்கிற தோழர் முரளிதரன் என்பவர். இவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழ் மீது மிகுந்த பற்றுடையவராக இருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய கவிதை புலமையையும் வெளிப்படுத்தும் வகையில் கவிதைகளை தொடர்ந்து எழுதுபவராக இருக்கிறார். ஒரு புனைகதை தளத்தில் நின்று அவ்வப்போது சிறுகதைகளையும் எழுதி தமிழ் சமூகத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்து வருகிறார். அத்தகைய ஒரு பன்முகப்பட்ட ஆளுமையாக, கவிஞராக, சிறுகதை எழுத்தாளராக மாணவர்கள் மத்தியில் அறிவார்ந்த சிந்தனைகளை எடுத்து சொல்லி ஒரு ஒரு அறிவார்ந்த சமூகத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற அத்தகைய பேராசிரியர் முரளிதரன் அவர்களை இந்த அரங்கத்தில் பேச அழைக்கிறேன். வாருங்கள் முரளிதரன், உங்களுடைய அறிவியல் கருத்துக்களை திருக்குறளின் வழி முன்னெடுத்து பேச அழைக்கிறேன். நடுவர் அவர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய தமிழுக்கும் குறளுக்கும் நன்றி. நாம் குறளை பார்த்தால், படித்தால், உணர்ந்தால் அனைத்து பொருள்களும் அனைத்து விடயங்களும் இருக்கின்றன என்பதை நன்கு அறிந்து கொள்வோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில குறள்களை வைத்து திருவள்ளுவர் காலத்தில் அறிவியல் ஒரு சாதாரணமான விஷயமாக குலங்கிக் கொண்டிருந்தது என்பதை நாம் பார்த்தோம். முதல் குறளை எடுத்துக்கொள்வோம். முதல் குறள் நாம் அனைவருக்கும் தெரிந்த குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றைய உலகு. இந்த குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் கீழ் வருகிறது. நேரடியாக பார்த்தால் அகரம் என்பது எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையாக உள்ளது போன்று கடவுள் உலகத்திற்கு முதன்மையானவர் என்று பொருள் தரும். ஆனால் கொஞ்சம் ஊன்றி பார்த்தோம், அகரம் என்பது அனைத்து சொற்களிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கும். அ என்பது நாம் உச்சரிக்கும் பொழுது வெளிப்பட்டு நிற்கும் அல்லது நாபியிலோ நெஞ்சிலோ தொண்டையிலோ கண்டிப்பாக ஒளியாக மறைந்து நிற்கும். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் மூலப்பொருளாக விளங்குவது அணு என்ற கருத்தை இந்த குறள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அகர முதல எழுத்தெல்லாம், சரி. அடுத்தது ஆதி பகவன். பகவன் என்பது பகல் பிளஸ் அன் என்று பிரிக்கலாம். பகல் என்பது பிரித்தல், பிரித்தல் பகல். அன் என்பது இயலாதது. இந்த சொற்றொடரை கவனியுங்கள்.
அனாதி, அனாதி என்றால் தொடக்கம் அற்றவன், ஆதி என்றால் தொடக்கம், அன் என்பது இல்லாதது தொடக்கமற்றது. அது போன்று பகவன் என்றால் பகுக்க முடியாதது. ஒரு பொருளை பிரித்து கொண்டே செல்லும் பொழுது கடைசியாக கிடைப்பது அணு. அணுவே மூலப்பொருள், அணுவை வைத்தே உலகு தோன்றியுள்ளது என்பது இந்த குறளிலிருந்து புலப்படுகிறது. இன்னும் சற்று பார்த்தால் பகல் என்றால் வெளிச்சம், பகல் அவன், பகலவன் என்பது சூரியன். சோ பகவன் என்பது சூரியன். விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? பெரு வெடிப்பு கொள்கை என்ற ஒன்றை கூறுகிறது. சூரியனிலிருந்தே உலகம் தோன்றியது, ஒரு பெரிய வெடிப்பு தோன்றியது. அந்த வெடிப்பிலிருந்து கோள்கள் பிரிந்து சென்றன, அவை தீக்கோளங்களாக இருந்தன, நாள்பட நாள்பட அவை குளிர்ந்து கோள்கள் ஆகின, இவ்வாறே உலகம் தோன்றியது என்று விஞ்ஞானம் கூறுகிறது, அறிவியல் கூறுகிறது. அந்த பகவன் சூரியன் இந்த உலகம் தோன்ற காரணமானவன் என்ற உண்மையும் இந்த குறளின் மூலம் புலப்படுகிறது. ஒரே குறள் மெய்ஞானத்தையும் விளக்குகிறது, அறிவியலையும் விளக்குகிறது. சிலேடை என்று நாம் கேட்டிருப்போம். சிலேடை என்றால் இரண்டு பொருள்களை தருவது. இங்கு மூன்று பொருள்கள் கிடைக்கின்றன, அதில் இரண்டு பொருள்கள் அறிவியல் சம்பந்தப்பட்ட பொருள்கள். சரி, இது எப்படி தெரியும் அறிவியலாளர்களுக்கு அந்த காலத்தில் என்று கேட்டால், அடுத்து ஒரு குறள் வருகிறது. அந்த குறள் கூறுகிறது, அறிவுடையார் ஆவது அறிவார். அதாவது என்ன நடக்க போகிறது என்பதை அறிவுடையார் அறிவார். அறிவுடையார் என்றால் அறிவியலார், அறிவியல் அறிந்தவர்கள் என்ன நடக்க போகிறது என்பதை அறிவார்கள். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பின் என்ன நடக்கும் என்று அறிவார்கள் என்று கூறுகிறது. அதாவது முதற் குறள் இறந்த காலத்தை பற்றி பேசியது, இந்த குறள் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. அப்படியானால் நிகழ்காலம் சுழன்றும் ஏற்பினது உலகம், இதில் சுழன்றும் என்று பூமி சுழல்வதை நிகழ்வதை காட்டிக்கொண்டிருக்கிறது. சரி, இவற்றை விடுத்து இன்னொரு குறளை பார்ப்போம். நான் ஆராய்ச்சி செய்யும் மாணவனாக விரும்புகிறேன், அதற்கு என்ன செய்வது? அந்த வழியையும் குறள் சொல்லிக் கொடுக்கிறது. அன்பு, அறிவு, தேற்றம், அவாயின்மை, இன்னான்றும் நன்கொடையான் கற்றே தெளிவு. ஒரு ஆராய்ச்சி மாணவன் அவனுக்கு பிடித்தமான பிரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், இதில் பொருள் வரும், அதில் புகழ் வரும் என்று துறையை தேர்ந்தெடுக்க கூடாது. அவனுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுவே அன்பு. அப்புறம் அதில் உள்ள அனைத்தையும் கற்று தெளிய வேண்டும், அது எளிதாக இருக்கும், ஏனென்றால் அதில் அன்பு உள்ளது, அதுவே அறிவு. மூன்றாவதாக கூறுவது தேற்றம். மாணிக்கவாசகர் பாடுகிறார், தேற்றனே தேற்ற தெளிவே. நாம் பள்ளியில் படித்திருப்போம் பைதாகரஸ் தேற்றம். தேற்றம் என்பது மாறுபாடு இல்லாத உண்மை. அந்த உண்மையை அறிய வேண்டும். நான்காவது உள்ளது அவாவின்மை. ஒரு பொருளை அல்லது ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது, வந்த உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவாவின்மை இருக்க வேண்டும் ஒரு ஆராய்ச்சி மாணவனுக்கு. இந்த நான்கையும் அழகாக வரிசைப்படுத்தி கூறுகிறது இந்த குறள். அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை, இந்நான்கும் நன்கொடையான் கற்றே தெளிவு. இவை நான்கும் உள்ளவனே ஒரு ஆராய்ச்சி மாணவனாக இருக்க முடியும் என்று கூறுகிறது. இவ்வாறு குறள் எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது என்றால், எவ்வளவு ஆராய்ச்சி பற்றிய விஷயங்கள் இந்த குறளில் இருக்க வேண்டும். நேரம் கருதி இன்னும் ஒரே ஒரு குறள் பார்த்துவிட்டு நான் அமைகிறேன். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நாம் கேட்டிருப்போம், மருத்துவர்கள் கடைசி இறுதியில் அவர்களால் காப்பாற்ற முடியாத பொழுது இனிமேல் கடவுள்தான் வழி என்று கூறுவார்.
வள்ளுவர் அதையும் மறுக்கிறார். கடவுளாலேயே முடியாது என்றாலும் நீ ஒரு சிறந்த அறிவியலாளன் எனில் உன்னுடைய ஆராய்ச்சியின் பயனாக எதையும் செய்ய முடியும் என்று கூறுகிறார். இது போன்ற பல ஆராய்ச்சி சிந்தனைகள் குரலில் கொட்டி கிடக்கின்றன. கட்டிடக்கலை அறிவு உள்ளது, வானியல் அறிவு உள்ளது, விவசாய அறிவு உள்ளது, உளவியல் அறிவு உள்ளது, எண்ணற்ற துறைகளை பற்றிய விஷயங்கள் இந்த குரலில் சிதறி கிடக்கின்றன. நாம் ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏழே ஏழு சீர்கள் கட்டுப்பாட்டுடன் செய்ய வேண்டிய விஷயம், கட்டுப்பாட்டுடன் செய்ய வேண்டிய வேலை. எனவே வள்ளுவர் அங்கங்கே உவமை போலவோ உருவகம் போலவோ இந்த அறிவியல் தொடர்பான விடயங்களை தொட்டு செல்கிறார். இவர் இன்னும் பெரிதாக 10 அடிகளிலோ 20 அடிகளிலோ எழுதியிருந்தால் நமக்கு நேரடியான அறிவியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பொருள்கள் தெரிந்திருக்கும். இங்கு குரல்களை நாம் மேம்போக்காக கற்காமல் ஊன்றி கற்றால் அறிவியல் சிந்தனைகளை அறியலாம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி இந்த மேடையை நடுவர் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பேராசிரியர் முரளிதரன் அவர்களுடைய உரை என்பது திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருக்கிறார்கள். அதில் பரிமேலர்களுடைய உரை சிறந்த உரையாக இன்றளவுக்கும் எல்லோராலும் போற்றப்படுகிறது. ஒரு குறளுக்கு 2 பக்கத்திற்கு மேலாக உரை எழுதுவது, அப்படி எழுதும் பொழுது ஒரு சொல்லாராய்ச்சி நிலையில் உரை எழுதுவது என்பது பரிமேலருக்கு மட்டுமே வாய்த்த சிறப்பு. அத்தகைய ஒரு சொல்லாராய்ச்சி நிலையில் சுருக்கமாக ஒரு 3 குறள்களை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் அந்த 3 குறளினுடைய சிறப்பை ஒரு சொல் ஆராய்ச்சி நிலையில், அதாவது அவர் முதலில் எடுத்துக்கொண்ட முதல் குறள் அகரம் முதல்லா எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிற குறளில இந்த அகரம் என்கிற சொல்லினுடைய சிறப்பு, நம்முடைய மொழியில் எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிற எழுத்தாக இருக்கிற அகரம் என்கிற சொல், அது முதல் சொல் மட்டுமல்ல, அது எல்லா எழுத்துக்கும் எல்லா எழுத்திலும் சேர்ந்து வருகிற ஒரு சொல்லாக, பா என்ற எழுத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் ஆ வருகிறது, பா என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலும் ஆ வருகிறது. இப்படி நம்முடைய மொழியில் உள்ள எழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களிலும் பயின்று வருகிற ஒரு சொல்லாக அகரம் இருக்கிறது. அதுபோலதான் இந்த உலகத்தினுடைய அகரமாக, இந்த உலகத்தினுடைய ஒளியாக சூரியன் இருக்கிறான் என்கிற சூரியனுடைய மகத்துவத்தையும் சூரியனுடைய அந்த அறிவியல் வெளிச்சத்தை முதல் குறளின் வழியாக நம்முள்ளும் ஒரு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கிற முரளிதரன் அவருடைய உரை உண்மையிலே மிகவும் சிறப்பான உரை. அதே போல அவர் அன்பு அறிவு என்கிற இந்த 2 சொல்லுக்குமான ஒரு அர்த்தத்தை பொருள் ஆழத்தை வெளிப்படுத்திய விதமும் உண்மையிலே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வள்ளுவன் சொல்வான், அன்பு அற்றம் காக்கும் கருவி. அன்புதான் இந்த உலகத்தில் எல்லாம், அன்புதான் அறிவுக்கும் மூலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த வள்ளுவனுடைய சிறப்பை இந்த பேச்சின் வழியாக நமக்கு சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார். உண்மையிலே ஒரு பேராசிரியருக்கான ஒரு ஆய்வு உரையாக, ஒரு சொல்லாராய்ச்சி நிலையில் தத்துவார்த்த சிந்தனையோடு சுருக்கமாக நம்முடைய உரை இருந்தாலும் உண்மையில் இந்த கருத்தரங்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அவருடைய உரை அமைந்திருக்கிறது என்று பாராட்டி
அடுத்து மூன்றாம் பேச்சாளர் கல்பனா என்பவரை அழைக்கிறேன். அதற்கு முன்பாக கல்பனா என்கிற இந்த பேச்சாளர்களுடைய அவருடைய தகுதி, ஒரு முதுகலை படிக்கிற மாணவர், உண்மையிலேயே ஒரு பேராசிரியராக இருக்கிற எங்களை போன்றவர்கள்லாம் எங்களோடு போட்டியாக எங்களுக்கு நிகராக எல்லா வகையிலும் மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து களமாட அறிவியல் சிந்தனைகளில் எடுத்து வைக்க நாங்களும் முன்னிற்கிறோம் என்கிற நிலையில் நம்முடைய மாணவிகளுடைய உரை அமைகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக கல்பனாவுடன் உரை. கல்பனாவினுடைய அவருடைய தகுதியை பற்றி எல்லாம் படிக்கும் பொழுது உண்மையில் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமானவராக கல்பனா இருக்கிறார். ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே திருக்குறளில் இந்த அளவிற்கு ஒரு ஆர்வம் இருப்பது என்பது எல்லோருக்கும் வாய்ப்பது கிடையாது. அரிதினும் அரிதானவர்கள்தான் திருக்குறளில் இந்த அளவுக்கு புலமை உள்ளவர்களாக, திருக்குறள் குறித்த ஒரு அன்பு காதல் உடையவர்களாக இருக்க முடியும். திருக்குறளில் ஒரு ஒப்பித்தல் நிலையில் பெரிய பெரிய மேடை நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு, பல்வேறு இலக்கிய அமைப்புகள் எல்லாம் கலந்து கொண்டு அவர் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார். அத்தகைய மாணவி அவர் பாரதிதாசன் கவிதைகள் ஒப்பித்தலிலும் தேர்ந்திருக்கிறார். உண்மையில் இந்த தமிழ் சமூகத்திற்கு வள்ளுவனும் பாரதியும் பாரதிதாசனும் முக்கியம். அத்தகைய பெருமகன்கள் வாழ்ந்த இந்த தேசத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோமே என்பதுதான் நம் எல்லோருக்குமான பெருமையும் கௌரவமாகவும் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். அத்தகைய தமிழ் மீது அளவு கொண்ட காதல் கொண்ட பாரதிதாசன், தமிழை படித்தவனை தாயை படித்தவனை கூட விட்டுவிடலாம், தமிழை படித்தவனை விட்டுவிடக் கூடாது என்கிற மிகப்பெரிய ஒரு சிந்தனையை இந்த உலகத்திற்கு சொன்னவன், எப்போதும் தமிழாகவே வாழ்ந்தவன், தமிழ் மீது அளவு கடந்த பற்றுடைய அந்த பாரதிதாசனுடைய கவிதைகளில் புலமை கொண்டு அதிலும் கலந்து கொண்டு கவிதை ஒப்பித்தல் போட்டியில் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிற அன்பு மாணவி கல்பனா அவர்களை திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் என்கிற தலைப்பில் இந்த அரங்கத்தில் பேச அழைக்கிறேன். வாருங்கள் கல்பனா, உங்களுடைய திருக்குறள் வாசிப்பை ஒரு அறிவார்ந்த சிந்தனையோடு அறிவியல் சிந்தனைகளும் எடுத்து வைக்க அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் பங்கேற்பாளர்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், அறிவியலானது சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் தோன்றி தற்போதுதான் வளர்ச்சி நிலையில் உள்ளது என்று. ஆனால் அது உண்மையா? இல்லவே இல்லை. பழந்தமிழர்கள் தங்களுடைய வாழ்வில் அங்கமாக அறிவியலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக பல நூல்கள் இருந்தாலும் திருக்குறளின் வழி அறிவியல் கருத்துக்கள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை காண்போம். முதலாவதாக உணவு செரிக்கும் முறை, அதாவது நம் ஆங்கிலத்தில் சொல்வோம் டைஜஷன் சிஸ்டம் என்று. அதனை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து என்கிறார். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உடலுக்கு எந்த உணவு சேரும் எந்த உணவு சேராது என்பதனை அறிந்துதான் அவன் உணவு உட்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த உணவையும் அவன் நன்றாக பசித்த பின்புதான் உணவு உண்ண வேண்டும் என்று இக்குறளின் வழி கூறியிருக்கிறார். ஆனால் நாம் இன்று அவ்வாறா செய்து கொண்டிருக்கிறோம்? உடல் நலத்திற்காக உணவு உட்கொள்ளாமல் நாவின் சுவைக்காக அல்லவா உணவு உட்கொண்டிருக்கிறோம்? அதனால் நாம் அனைத்து விதமான உணவுகளையும் உண்பதனால் நமது உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு பல்வேறு நோய்களுக்கு நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். அதனை தீர்ப்பதற்கென்று மருத்துவர்களை அணுகி மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா,
மருத்துவத்தில் இதற்கென்று தனி பிரிவே ஒதுக்கிவிட்டார்கள், நியூட்ரிஷனிஸ்ட் என்று. அதாவது அவர்களிடம் சென்றால் இவர் இந்த உணவை மட்டும்தான் உண்ண வேண்டும், இதனை எல்லாம் உண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் உண்ண வேண்டும், இந்த நேரத்தில் எல்லாம் உட்கொள்ளக்கூடாது, இந்த அளவுதான் உண்ண வேண்டும் என்று அவர் நமக்கு வகைப்படுத்தி கூறுகிறார். இதனைத்தானே அன்றே வள்ளுவர் கூறியிருக்கிறார். அதனை ஏற்றால் இந்த நிலைமை எல்லாம் நமக்கு வருமா? அடுத்ததாக நீர் மழை நீர் சேகரிப்பு திட்டம், அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது நம்ம தாத்தா பாட்டி கிட்ட கேட்டோம்னா உன்னை அழகா சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் மாசம் மும்மாறி பொழிஞ்சுது, இந்த காலத்துல மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல மாசம் மும்மாறி பொழிஞ்சப்பயே நமது முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏரி குளம் வாய்க்கால்லாம் வெட்டி வச்சாங்க. ஆனா நாம் இப்ப என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அதனை எல்லாம் நாகரிக வளர்ச்சி மேம்பாடு என்று சொல்லி அனைத்து நீர்வீழ்ச்சிகளையும் மண்மேடாக்கிவிட்டு அதனில் கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா நாம் செய்தோம்? அக்கட்டிடங்களில் அழகுக்கென்று செயற்கை நீர்வீழ்ச்சிகளையும் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன நடந்தது? நீர்வளம் குன்றி விவசாய தொழில் பாதிக்கப்பட்டது. அதனால் அரசாங்கமே மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி மழைநீரை சேகரிக்கும் அளவிற்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனை வள்ளுவர் அன்றே எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அடுத்ததாக மனநலம், அதனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். அதாவது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டுமானால் அவன் உடல் அளவில் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது, தன்னுடைய மனத அளவிலும் அவன் ஆரோக்கியமானவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் இன்று அவ்வாறா நாம் இருக்கிறோம்? ஒர்க் பிரஷர், டென்ஷன், டென்ஷன், டென்ஷன் என்று சொல்லி நாம் நடைப்பிணமாக அல்லவா திரிந்து கொண்டு இருக்கிறோம்? ஆக ஒரு மனிதன் தன்னுடைய மனநலத்தை நன்றாக அமைத்துக் கொண்டான் ஆனால் அவனது வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய வாழ்வில் அது கிடைக்காத, அதாவது கிடைக்காத கனியாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். இதற்கும் நாம் என்ன செய்கிறோம்? மருத்துவரிடம் அணுகி அதற்கென்ற சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதற்கும் மருத்துவத்தில் தனி பிரிவு என்று ஒன்று உள்ளது, அதாவது சைக்காட்ரிஸ்ட் என்று அவர்களை அழைப்பார்கள். மனநல ஆலோசகர், அவர்களிடம் சென்று நமது மனநலத்திற்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் பெற்று சிகிச்சை முறைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு தேவையா? நாம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை படித்தால் இதெல்லாம் நமக்கு தேவையா? இவ்வளவு அறிவியல் சிந்தனைகள் அல்லவா திருக்குறளில் புதைந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் படித்து அறிந்து கொண்டாலே இதற்கெல்லாம் தேவையே இல்லையே. நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அறிவியல் வளர்ச்சி பெற்றுவிட்டது, அறிவியல் வளர்ச்சி பெற்றுவிட்டது என்று. ஆனால் அன்றே அறிவியல் வளர்ச்சி பெற்ற நிலையில் தானே இருந்துள்ளது. அதனை நாம் ஏற்க மறுக்கிறோம். இவ்வாறாக கூறி ஒரு சிறிய கருத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது நமது திருக்குறளின் சிறப்பை சொல்வதற்கு திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூல் இருக்கிறது. மேலும் திருக்குறளை வந்து உலக தமிழ்முறை, பொதுமுறை என்றெல்லாம் போற்றிக் கொண்டு இருக்கிறோம். அக்குறளின் சிறப்பை ஔவையார் அழகாக சொல்கிறார் பாருங்கள். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று சொல்கிறார். நமது தோழி நாகநந்தினி தனது உரையில் முன்பே கூறியிருக்கிறார். அதாவது அணுவை துளைக்கிறதுக்கு நியூக்ளியர் ஃபிஷன் எல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா இந்த ஒரு வார்த்தையிலே, அணுவை துளைத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே திருக்குறள்ல எவ்வளவு அறிவியல் சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதாவது உலக மக்கள் எல்லாம் திருக்குறளை எப்படி போற்றுவாங்க அப்படின்னா, 1.25 அடியில அனைத்து கருத்துக்களையும் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா அந்த 1.25 அடிகளை கொண்ட 1330 குறள்களுக்கும் ஔவையார் தனது 1.25 அடிகளில் அதனுடைய சிறப்பை எடுத்து சொல்லிவிட்டார் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில் சமூக நடைமுறை யதார்த்தத்தோடு ஒட்டிய ஒரு உரையாக கல்பனாவினுடைய உரை அமைந்திருக்கிறது.
அறிவியல் ஏதோ இன்றைக்குத்தான் புதுசாக தோன்றியது என்பதெல்லாம் இல்லாமல் அதனுடைய தொன்மை மிகவும் பழமையானது. அதை ஒரு தமிழனாகிய எங்கள் பாட்டன் வள்ளுவன் இந்த உலகத்திற்கு கண்டு சொல்லியிருக்கிறான் என்பதாக தன்னுடைய உரையை தொடங்கி, இன்றைக்கு நம்முடைய உணவு முறை எந்த அளவுக்கு அடிமை நோக்கி போயிருக்கொண்டிருக்கிறது, உணவை சாப்பிடுவதன் மூலமாக மருந்தையே இன்றைக்கு நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நம் மீதான அக்கறையை தன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு சர்க்கரை நோய் மருத்துவர், மனநல மருத்துவர், சாப்பிட்ட உணவு செரிப்பதற்கு மருத்துவர் என எல்லா மருத்துவர்களையும் போய் பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையாக மாறி போயிருக்கிறது. உண்மையில் அவருடைய பேச்சில் போய் முதல்ல திருக்குறளை படிங்கையா, அதை படிச்சாலே போதும், உண்மையிலே இந்த உலகத்திற்கு முதல் மருத்துவன் எல்லோருக்குமான ஒரு டாக்டராக மருத்துவராக நம்முடைய பாட்டன் வள்ளுவன் இருக்கிறார் என்கிற நம்ம எல்லாம் அடித்து ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு உரையாக கல்பனாவனுடைய உரை உண்மையிலே அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பல்வேறு திட்டங்கள், அது மழைநீர் சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, காப்பீட்டு திட்டங்களாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் முன்னோடி என் பாட்டன் வள்ளுவன் தான். ஒரு அரசியல்வாதி சொன்னா கேக்குறீங்க, இந்த உலகத்தை தன்னுடைய அறிவால் ஆண்ட என்னுடைய அறிவு ஆசான் வள்ளுவன் எப்பொழுதோ சொல்லி வைத்திருக்கிறான், அவனை கேளுங்கள், அவனை படியுங்கள் என்று தன்னுடைய உரையில் மிகவும் சிறப்பானதொரு யதார்த்தமான ஒரு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிற கல்பனா அவர்களை உள்ளபடியே இந்த அரங்கம் சார்பாக நானும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய உரை மென்மேலும் இப்படியான ஒரு தளத்தில் இயங்க வாழ்த்துகிறேன். அடுத்து நான்காம் பேச்சாளராக டீகாராமன் என்பவரை நாம் அழைக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு கடைநிலையில் இருப்பவர்கள் இலக்கியத்தை எந்த அளவுக்கு வாசிக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு தொழிலை செய்தாலும் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் எங்களாலும் படிக்க முடியும், வாசிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நான் எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் அவர்களை நேரில் இருந்தும் அவர் குறித்தும் அறிந்திருக்கிறேன். உண்மையில் கண்மணி குணசேகரன் விருத்தாசலம் டிப்போவில் ஒரு கடனிலை ஊழியர். இருப்பினும் அவர் இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தில் செய்திருக்கிற சாதனைகள் என்பது மிகப்பெரியது. சக எழுத்தாளர்களே ஆச்சரியமாக பார்க்கின்ற அளவிற்கு அவருடைய இலக்கிய ஆளுமையும் அவருடைய படைப்புகளும் தமிழ் இலக்கியத்திற்கு குறையாக இருக்கிறது. அத்தகைய ஒரு சிறப்பான எழுத்தாளர் கண்மணி குணசேகரனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் டீகாராமன் அவர்களை பார்க்கிறேன். ஒரு பேருந்து நடத்துனராக இருப்பவராலும் தமிழ் இலக்கியங்கள் மீது வாசிக்க முடியும், அதில் இருக்கிற அறிவார்ந்த சிந்தனைகளை எடுத்து சொல்ல முடியும் என்பதற்கு கண்மணி குணசேகரன் வரிசையில் டீகாராமன் அவர்களுடைய இந்த மொழி ஆர்வமும் இலக்கிய வாசிப்பும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த எஸ்என்எஸ் தமிழருவி அமைப்பினுடைய தொகுப்பாளராகவும் அவர் இருக்கிறார் என்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. அத்தகைய சிறப்பான பேச்சாளர் டீகாராமன் அவர்களை திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் என்கிற இந்த தலைப்பின் கருத்தியல்களை எடுத்து சொல்ல அன்போடு அழைக்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் நடுவர் அவர்களே, இந்த கருத்தரங்கிற்கு என்னோடு
பேச வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கருத்தரங்கிற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும். திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் இரண்டர கலந்து இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய விஞ்ஞான உலகத்திலே இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என்று நாம் பார்க்கும்போது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், சாத்தியமாகும். திருக்குறள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த திருக்குறளானது இன்றைய காலகட்டத்திலே அறிவியல் சிந்தனைகளுக்கு ஒத்து போகிறதா என்று பார்க்கும்போது நிச்சயமாகவே ஒத்து போகிறதாய் காணப்படுகிறது. இந்த மாலை வேளையிலே திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு அவரை வணங்கி நமக்கு பொக்கிஷமாக தந்த இந்த திருக்குறளை 4 திருக்குறளை நான் தேர்வு செய்திருக்கிறேன். அந்த 4 திருக்குறளில் அறிவியல் சிந்தனைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது திருக்குறள் அதிகாரம் 1 9 திருக்குறள், கோளில் பொறியில் குணமிழலே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று 9 திருக்குறளில் வள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார். இறைவனின் திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றவையாம். மனித உடம்பில் தலையே யாவற்றையும் சிறந்த உறுப்பு. இறைவனை வணங்குதலே தலை அமைந்துள்ளது என்று என அறிதல் வேண்டும். இங்கே நாம் பார்க்கும்போது கோளில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இங்கே இந்த குறளுக்கும் அறிவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்று கேட்கலாம். இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது வள்ளுவர் குறிப்பிடுகிறார், மனித உடம்பில் தலையே யாவற்றிலும் சிறந்த உறுப்பு. நம்ம மனித உடலில் தலையிலே பார்க்கும்போது எண்ணற்ற, மூளையிலே பார்க்கும்போது எண்ணற்ற நரம்புகள், லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்கிறது. தலை முக்கியம். ஒரு உடம்பிலே தலை என்பது முக்கியமான உறுப்பு. இங்கே அதுதான் அவர் குறிப்பிடுகிறார், கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை. இறைவனை திருவடிகளை வணங்காத தலைகள் இல்லை என்று குறிப்பிடும் போது நாம் இங்கே நம்ம எதை குறிக்கிறார், தலையை குறித்து சொல்லுகிறார். அவர் தலையை எதுக்கான, இன்றைய தொழில்நுட்ப காலத்திலே, நவீன காலத்திலே, இந்த விஞ்ஞான காலத்திலே எந்த ஒரு காரியமானாலும் ஒரு தலையிலே, அதாவது ஒரு முக்கியமான அங்கம் வைக்க காணப்படுது. நீ எந்த விமானம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த தொழில்நுட்ப காரியங்கள்தான் சரி, முக்கியமானவை என்றால் அது ஒரு ஒவ்வொரு இந்த காலகட்டத்தில் எல்லா நவீன உறுப்புகளிலும் அந்த தலை, இங்கே நம்ம உடம்பு சரீரத்துக்கு எப்படி தலையானது முக்கியமாக இருக்கிறதோ அது மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞான உலகத்தில் இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக 2வதாக நாம் பார்க்கும்போது அதிகாரம் 36 355 திருக்குறள், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது 2வது திருக்குறளிலே வள்ளுவர் அழகாக குறிப்பிடுகிறார், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருள் அதன் இயல்போடு விளங்கினாலும் தோற்றத்தை வைத்து மதிப்பிடாமல் அதன் உண்மையான இயல்பு என்ன என்பதை ஆராய்ந்து தெளிதலே மெய்யறிவு எனப்படும். தோற்றம் கற்பனையாக இருத்தல் கூடுமாதலால் பொருளின் நுட்பத்தையும் காண வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருளுடைய வெளி தோற்றத்தை வைத்தோ, ஒரு உருவத்தை வைத்தோ நாம் வந்து அதை சுலபமாக நம்ம வந்து இறைப்படக்கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையான தன்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலகத்தில் அநேக கருவிகளையும் அநேக தொழில்நுட்ப காரியங்களும் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் மேல் தோற்றத்தை நாம் பார்க்காதபடிக்கு அதன் உண்மைத்தன்மை என்ன, ஒரு பொருள் வாங்குகிறோம் அது உண்மையானதா, தரமாக இருக்கிறதா, அது தரமில்லாமல் இருக்கிறதா என்று நாம் ஆராய வேண்டும்.
அது உண்மையான அதுதான் தொழில்நுட்ப. இங்க பார்க்கும் போது அவர் சொல்கிறார், வள்ளுவர் அழகா குறிப்பிடுகிறார், அழகா குறிப்பிடுகிறார், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது தரமுள்ள தரமான பொருளா இருக்கிறதா இல்ல தரமற்று இருக்கிறதா, அது உண்மைத்தன்மை என்ன என்பதை நம் வெளி தோற்றத்தை வைத்து எடை போடாதபடிக்கு அது உண்மைத்தன்மையை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது குறளையும் பார்க்கும்போது அதிகாரம் 47 47 467 திருக்குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. வள்ளுவர் அழகா குறிப்பிடுகிறார், இங்க பாருங்கள், அரசன் செய்யத்தக்க செயல்களை ஆராய்ந்து முடிவெடுத்தாலும் முடிக்கும் உபாயங்களையும் தெரிந்து செயல்பட வேண்டும். தொடங்கிய பின் மறுபரிசீலனை செய்வது புகழை கெடுத்துவிடும். துணிவு வேண்டும், துணிந்த பின் வாங்குதல் கூடாது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று அழகாக வள்ளுவர் இங்க குறிப்பிடுகிறார். ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக நாம் ஆராய்ந்து ஆலோசனை செய்து செயல்பட வேண்டும். செய்து முடித்த பிறகு, முடிவெடுத்த பிறகு நாம் அதை மறுபடியும் அதை பின்வாங்குவது என்பது அது இயலாத காரியம், அது நன்றாக இருக்காது. இங்கே அழகாக குறிப்பிடுகிறார், இங்கே நம்ம ஒரு இன்றைய காலகட்டத்தில் அறிவியலை நம்ம இதை நம்ம சரி செய்ய பார்க்கும்போது, திருக்குறளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அறிவியல் சிந்தனைகள்ல இந்த திருக்குறள் ஒப்பிடு ஒத்து போகுதா என்று பார்க்கும்போது சற்று கவனித்து பாருங்கள். இந்த எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அதுக்கு உண்டான பின் விளைவுகள் முன் விளைவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதனுடைய நன்மை தீமை எல்லாவற்றையும் ஆராய்ந்து நம்ம செயல்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நவீன விஞ்ஞான உலகத்திலே அநேக பேரை நாம் பார்க்கிறோம், நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் நாம் அதை உறுதி செய்து கொண்டு இந்த காரியம் நல்லதா என்று முடிவு செய்து நாம் இறங்கினால் அது நன்றாக இருக்கும். அடுத்ததாக 4வது திருக்குறள், அறிவினை என்ப வளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின். அதிகாரம் 49 483வது திருக்குறள்ல வள்ளுவர் அழகாக குறிப்பிடுகிறார், அறிவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின். ஒரு தொழிலை தொடங்கும் முன் முடிப்பதற்கு ஏற்ற சாதனங்களுடன் உரிய காலத்தையும் அறிந்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். செயலை வெற்றிகரமாக முடிக்க சாதனங்களுடன் காலமும் தேவை. ஒரு செயலை தொடங்கும் முன்பாக நாம் அதற்குண்டான எல்லா கருவிகளும் ஏற்ற சாதனங்கள் நம்மோடு இருக்க வேண்டும். 2வது காலம், இந்த காலம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தையும் ஏற்ற சாதனங்களையும் நாம் சரியாய் செய்து முடிக்கும் போது அது வெற்றிகரமாக முடியும். இன்றைய காலகட்டத்தில் இந்த அறிவியல் சிந்தனைகளுக்கு ஒப்பாக வள்ளுவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அழகாக சொல்லி வைத்து போகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே இந்த 4 திருக்குறள் உண்மையாகவே நான் நேரம் இல்லாதனால இந்த குறளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 4 திருக்குறள்ல எத்தனையோ எல்லா திருக்குறளும் எறியோ சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். என்னுடைய கோரிக்கை, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே திருக்குறள் புத்தகத்தை படியுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகம், திருக்குறள் புத்தகம் இருக்க வேண்டும். திருக்குறளை நீங்கள் வாசியுங்கள். அநேக இன்றைய விஞ்ஞான உலகத்துல இந்த அறிவியல் சிந்தனைகள் கொட்டி கிடக்கிறது திருக்குறள். எனக்கு அறிமையானவர்களே, இந்த மாணவர்களே, இந்த 4 திருக்குறளையும் உங்களுக்கு நான் ஒப்புவித்திருக்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த இணைய மடியை நடுவர் அவர்களும் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில் தன்னுடைய யதார்த்தமான உரையின் மூலமாக 5 குறள்களை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற அறிவியல் சிந்தனைகளை ஒரு யதார்த்தமான நடைமுறையோடு பொருத்தி பார்த்திருக்கிறார். கோலில் பொறிவாயில் ஐந்தவித்தான் தாலை வணங்காதான் தாலை என்கிற அந்த குறளில் கோல் இன்றைக்கு இந்த உலகத்தில்
எட்டு கோள்கள் இயங்குகிறது. அத்தகைய கோள்களினுடைய இயக்கத்தை, அதனுடைய அறிவியல் நுட்பத்தை நம்முடைய பாட்டன் வள்ளுவன் 2 அடியில் எவ்வாறு தான் உணர்ந்து இந்த உலகத்துக்கே ஒரு அறிவியல் மேதையாக விளங்கி இந்த குறளை எழுதியிருக்கிறான் என்கிற இந்த குறளை எடுத்து காட்டி உண்மையில் மிக மிக யதார்த்தமான ஒரு உரை அவருடைய உரை அமைந்திருந்தது. அதே போல அடுத்ததாக இந்த அறிவியல் என்பது இயக்கம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய செயல், அதைத்தான் அவர் கருமம் என்றும் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்ப மனித இயக்கத்தினுடைய செயல்தான் அறிவியல் என்கிற ஒரு கருத்தையும் குறளின் வழியை எடுத்திருக்கிறார். கடைசியாக அவர் வைத்திருக்கிற கோரிக்கை, நம் வீடுகளில் எந்த நூல் இருக்கிறதோ, அதாவது ஒரு இந்துவாக இருந்தால் பகவத்கீதை இருக்கிறதோ இல்லையோ, ஒரு இஸ்லாமியராக இருந்தால் குரான் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் பைபிள் இருக்கிறதோ இல்லையோ, கட்டாயம் நம்முடைய வீடுகளில் இல்லங்களில் திருக்குறள் இருக்க வேண்டும் என்கிற அவருடைய உணர்வு சார்ந்த அக்கறையை இந்த பேச்சினூடாகவே எடுத்து வைத்திருக்கிறார். உண்மையில் அது ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லோரும் வீடுகள் கட்டுகிறோம், நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கட்டுகிறோம். சமையல் அறை இருக்கிறது, பூஜை அறை இருக்கிறது, நடைபாதை அறை இருக்கிறது, கழிவறை இருக்கிறது. ஆனால் நாம் நூலக அறை என்று தனியாக ஒன்று கட்டுவது இல்லை. அப்படி ஒரு அறை இருந்தால் தானே நாம் நூல்களை சேர்த்து வைக்க முடியும். அத்தகைய தன்னுடைய பேச்சினூடாக திருக்குறளினுடைய முக்கியத்துவத்தை, நமக்கு எல்லோருக்கும் திருக்குறள் முக்கியத்துவம் எப்பொழுது ஏற்பட்டது? ஜி போப்பும் வீரமாமுனிவரும் இங்கே வந்து திருக்குறளை மொழிபெயர்த்து அதனுடைய சிறப்பை எடுத்து சொல்லவில்லை என்றால் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருப்பதே நாம் தெரியாமல் இருந்திருக்கும். உண்மையில் 1812 ஞானப்பிரகாசம் பிள்ளை என்பவர் திருக்குறளை இந்த உலகத்திற்கு ஓலைச்சுவடியிலிருந்து அச்சாகம் செய்து கொடுத்தாலும், ஐரோப்பிய பாதிரிமார்கள் ஜி போப்பும் வீரமாமுனிவரும் இல்லை என்றால் நாம் நம்முடைய மொழியில் எழுதப்பட்டுள்ள திருக்குறளின் சிறப்பை அறியாமல் இருந்திருப்போம். எனவே டி கே ராமனுடைய கோரிக்கையை, அவருடைய அக்கறையை நாம் எல்லாம் ஏற்று நம் வீடுகளில் கட்டாயம் திருக்குறளை வைத்திருப்போம். நம் வீடுகளில் ஒரு நூலக அறை கட்டுவோம், அதில் நிச்சயம் திருக்குறளை முதல் நூலாக வைப்போம் என்கிற அவருடைய பேச்சினூடாக எழுந்துக்கிற அந்த சிந்தனையை உள்ளபடியே இந்த அரங்கம் அவரை பாராட்டி ஏற்கிறது. கருத்தரங்கத்தினுடைய இறுதி நிகழ்விற்கு வந்திருக்கிறோம், அதாவது நடுவராகிய என்னுடைய உரை இப்பொழுது. திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் என்கிற இந்த தலைப்பு உள்ளபடியே கல்பனா சொன்னதை போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறைக்கு மீண்டும் நம்முடைய பாட்டன் வள்ளுவனுடைய திருக்குறளும் அவனுடைய அறிவார்ந்த சிந்தனைகளும் தான் தேவைப்படுகிறது என்பதை இந்த கருத்தரங்க தலைப்பின் வழியாக உண்மையிலே அவருடைய உரை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த எஸ்என்எஸ் என்கிற மூத்த தமிழறிஞர் ஐயாவினுடைய பெயரில் அமைந்திருக்கிற இந்த தமிழருவி அமைப்பிற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். திருக்குறளை நான் எவ்வாறு படித்திருக்கிறேன், எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறேன்? திருக்குறள் அது மொத்தமாக 5 செய்தியைத்தான் சொல்கிறது. 1330 குறள்கள் இருந்தாலும் 5 கருத்து. இதைத்தான் பஞ்சசீல கொள்கை என்று நம்முடைய
சமண மதமும் சொல்கிறது. இதன் ஊடாகவே மனித வாழ்க்கைக்கு, அதாவது எதிர்காலத்தில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தேவையான வாழ்வியல் சிந்தனைகளோடு அறிவியல் சிந்தனைகளையும் நம் பாட்டன் யோசித்திருக்கிறான், சிந்தித்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே மிகவும் வியப்பாக இருக்கிறது. நமக்கு இன்றைக்கு ஏற்படுகிற இந்த வியப்பும் இந்த யோசனையும் அன்றைக்கே ஜி போப்புக்கும் வீரமாமுனிவருக்கும் எழுந்த காரணத்தினால்தான் திருக்குறளை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர்கள் தன்னுடைய தாய்மொழிக்கும் திருக்குறளை எடுத்து சென்று பரப்பியிருக்கிறார். ஆனால் அவர்கள் ஒரு நூல் என்கிற தளத்தில் மட்டும்தான் அதை குறித்து அவர்கள் படித்திருப்பார்கள், சிந்தித்திருப்பார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் தான் நம்முடைய பாட்டனுடைய இந்த திருக்குறளை, அவனுடைய அறிவார்ந்த சிந்தனையை ஒரு அறிவியல் நோக்கில் நாம் சிந்திக்கிறோம், அது குறித்து வாசிக்கிறோம். உண்மையில் திருக்குறளை நான் படித்து பல நாட்கள் வியந்திருக்கிறேன். வகுப்பில் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்வது, திருக்குறளில் அறத்துப்பால் பொறுத்து பொருட்பால் மட்டும் படித்தால் போதாது, காமத்து பாலையும் படிக்க வேண்டும். காமம் என்பது ஏதோ செக்ஸ் என்ற தவறான வார்த்தையில் புரிந்து கொண்டு அதை படிக்க கூடாது. காமம் என்றால் அது அன்பு, அது நேசம், அது விருப்பம் என்ற தளத்தில் அதை நாம் புரிந்து படிக்க வேண்டும். ஆனால் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் நமக்கு அறத்துப்பாலும் பொருட்பாலும் தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறார்கள், காமத்து பாலை தவிர்த்து விடுகிறார்கள். உண்மையில் காமத்து பாலில் அத்தகைய ஒரு வாழ்வியல் சிந்தனைகள் இருந்திருக்கிறது, அதில் அறிவியல் சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது என்பதற்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குறள் நான் படித்தது. தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து கால் இல் கனி. தான் விரும்புகிற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தன்னை விரும்புகிறார் என்றால் அத்தகைய காதல் அது உண்மையான காதல். அது மட்டுமில்லாமல் அது வந்து ஒரு விதையில்லாத ஒரு பழத்தை பெற்றதற்கு சமம் என்று சொல்கிறான் நம் பாட்டன் வள்ளுவர். அது என்ன விதையில்லாத கனி? இன்றைக்கு நாம் அதை சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் என்று சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கே அந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் என்பதை நம்முடைய பாட்டன் கண்டு சொல்லியிருக்கிறான் என்பது வியப்பாக இருக்கிறது. விதையோடு இருக்கிற பழத்தை சாப்பிடும் போது இருக்கிற ஒரு அனுபவம், விதையில்லாத பழத்தை சாப்பிடும் போது இருக்கிற ஒரு அனுபவம் ஒன்று இல்லை. எனவே சீட்லெஸ் என்கிற இந்த இன்றைக்கு உருவாக்கப்படுகிற ஹைபிரிட் வகை தாவர வகைகளினுடைய சிறப்பை அன்றைக்கே ஒரு குறளின் வழியாக அவன் எடுத்து சொல்லியிருப்பதெல்லாம் உண்மையில் மிகவும் வியப்பாக இருக்கிறது. அதை போலவே இன்னொரு குறளில், இன்றைக்கு புவி ஈர்ப்பு விசை, நாம் ஒரு பொருளை மேலே எறிந்தால் அது கீழே நோக்கி வருவது என்பது யதார்த்தமான இயல்பு, அது இயற்கை. அதைத்தான் நம் பாட்டன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு விசைக்கும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை நியூட்டனுக்கு முன்பே நம் பாட்டன் வள்ளுவன் சிந்தித்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் என்கிற அந்த குறளின் வழியாக அவன் எடுத்து சொல்லியிருக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது உண்மையில் வியப்பாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கு எந்த செயலை செய்கிறோமோ அது நல்வினையாக இருந்தால் நல்லது நமக்கு நடக்கும், தீவினையாக இருந்தால் உடனே நமக்கும் அந்த தீவினை நடக்கும் என்பதை, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்கிற நியூட்டனுடைய கருத்தை அன்றைக்கே நம்முடைய பாட்டன் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இருந்து சொல்லியிருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது இன்னும் வியப்பாக இருக்கு. இப்படி பல்வேறு அறிவியல் சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய பேச்சாளர்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிற விதம் உண்மையிலே பாராட்டத்தக்கது.
குறிப்பாக மாணவிகள் இருவர் பேசிய உரைகள் என்பதெல்லாம் உண்மையில் அவர்களை நாம் பாராட்டி அவர்களுடைய இந்த ஒரு உரையை நாம் நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்ல செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த எஸ்என்எஸ் தமிழருவி இலக்கிய அமைப்புக்கு இருக்கிறது. இதை ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இருக்கிறது என்கிற என்னுடைய உரையை சொல்லி உண்மையில் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு நூலாக இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை, இருக்க வாய்ப்பில்லை என்பதாக என்னுடைய உரை சொல்லி இப்படி ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அமைப்பிற்கும் என்னுடைய மாணவனாகிய கதிரிலவன் ரவிக்குமார் அவர்களுக்கும் தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த அமைப்பு தொடர்ந்து இப்படியான தலைப்புகளோடு குறிப்பாக நம்முடைய தமிழ் இலக்கியங்களோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற பேராசிரியர்களுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்கிற கருத்தை எடுத்துச் சொல்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த அமைப்புக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.